ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் தக்காளி அதிகமாக இருக்குது, அப்போ இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. வெளியில் வச்சிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா 2-3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ரேட் கம்மியாக இருக்கப்ப இந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பழுத்திருக்கிறதா எடுத்துக்கோங்க. முகப்பு வந்து பச்சையாக இருக்கிறது வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கனிஞ்ச தக்காளியாகவே எடுத்துக்கோங்க. நான் வந்து 1.5 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா இதை வந்து தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துக்கலாம். எல்லா தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தமாக இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ தக்காளியில் மேலே இருக்க இந்த பச்சையாக இருக்கிறது இது மட்டும் வந்து நம்ம தனியாக கட் பண்ணிடலாம். இது நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. தக்காளியை வந்து 4-6 கட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்தால் 6 கட் பண்ணிக்கோங்க. சிறுசாக இருந்தால் இந்த மாதிரி 4 கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கிற எல்லா தக்காளியுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, தக்காளி வந்து சூப்பராக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு வடச்சடியில் சேர்த்துக்கோங்க. இது கூட 100 கிராம் அளவுக்கு புளி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து தோட்டத்து புளி அப்படின்னா நல்லா கருப்பாக இருக்கும். நீங்கள் வந்து கடையில் வாங்குற புளி கூட எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வேகட்டும், தக்காளி நல்லா கணிஞ்சு வரணும். உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டும் சுவையும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து எண்ணெய் எதுவுமே சேர்த்து போகிறதில்ல, வெறும் தக்காளி உப்பு புளித்தண்ணி மட்டும்தான். இதை வந்து நல்லா மூடி வச்சுருங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா பாதி வெந்துருச்சு. பாருங்கள், தோல் எல்லாமே தனித்தனியாக விட்டு வருது. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துட்டுருக்கு. புளித்தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க சுண்டி நல்லா கெட்டியாயிட்டிருக்கு. அப்பப்போ நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்துடும். பாருங்கள், இப்போ இவ்வளோ சுண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 1/4 வடச்சட்டி அளவுக்கு வச்சுருந்தேன். இப்போ 1/4 வடச்சட்டிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது இன்னுமே நல்லா கொதிச்சு கெட்டியாகி வரட்டும். பாருங்க, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, நான் வந்து சின்ன ஸ்பூன் அப்படிங்கிறா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வறுத்துருங்க. நல்லா மணம் வர மாதிரி நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணணும். பாருங்கள், வெந்தயம் எல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு. கடுகும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இன்னொரு சைடு தக்காளி நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், இருக்கிறதுக்கு எவ்வளோ சுண்டி நல்லா சுண்டிகிட்ருக்கு. அதை தனியாக நம்ம வந்து ஒரு பக்கம் ஆற வச்சிட்ருப்போம். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நீங்கள் வந்து கடையில் வாங்கினா புது புளி ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கலர் கொடுக்கும். நான் வந்து தோட்டத்து புளி அப்படிங்கிற கலர் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகு வடி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த பொடியுமே நான் ஆட் பண்ணல. நான் வந்து 1.5 கிலோ தக்காளிக்கு 5-6 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா காரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொடி போட்டு கலக்கிறப்பவே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். இது கூட கடுகு வெந்தயம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், தக்காளியே எதுவுமே தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக கெட்டியாயிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு நான் வந்து நல்லெண்ணெய் 200 ml வந்து நான் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக ஊற்றுறோம் அப்படின்னாலும் அந்தளவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் நிறைய இது கண்டிப்பாக தேவை. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 10-15 பல் பூண்டு. பூண்டு வந்து உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 கொத்தளவுக்கு கருகாப்பிள் தழை. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறப்ப நல்லா மணம் கொடுக்கும். பாருங்கள், பூண்டு கலர் மாதிரி வந்துருச்சு. இது இப்போ வந்து இது கூட நம்ம நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
நல்லா எண்ணெய் வந்து கொதிக்கிற எண்ணெய் ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறனால பச்சை வாசம் பொடியில் இருக்கிற எந்த ஒரு பச்சை வாசமுமே இருக்காது. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தனியாக முதங்கணும், அப்போ தான் வந்து தொக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம நல்லா சூடாக சாப்பாட்டுக்கு இட்லி தோசை இந்த மாதிரி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, இது வந்து நீங்கள் புது புளி ஊற்றிருந்தீங்க அப்படின்னா இன்னுமே கலர் கொடுக்கும். இப்போ நம்ம வந்து இதை பற்ற வச்சு நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா தனியாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் தனியாக முதங்குது. இந்த செஞ்சு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சு ஒரு நல்லா டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். இந்த மாதிரி வீடியோ வேணால் நம்ம சேனல்